ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. 108 திவ்ய தேச பயணத்தில் மிகவும் ஒரு முக்கியமான திருத்தலத்துக்கு இப்போ வந்திருக்கோம். விஷ்ணு பகவான் எத்தனையோ அவதாரங்கள் வந்து எடுத்திருக்காரு. அவர் எடுத்த அவதாரத்திலேயே அவர் வந்து கடைசி வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் எடுக்கணுமான்னு யோசித்து வேறு வழியே இல்லாமல் தன்னோட பக்தனை காப்பதற்காக எடுத்த ஒரு அவதாரம். மிகவும் ஆக்ரோஷமாக ஒரு கொடிய அரக்கனை அழித்து மக்களையும் தன் பக்தனையும் காப்பதற்காக எடுத்த ஒரு அவதாரம். இந்த ஸ்தலம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு உள்ள நம்மளை சுற்றி இருக்கிற அனைத்து கெட்ட சக்திகளும் முற்றிலுமாக அந்த விலகும். ஸ்ரீ நரசிம்மரை வந்து நம்ம மனசில் நினச்சாலே போதும், எப்பேற்பட்ட செய்வினையாக இருந்தாலும் சரி, தீய சக்தியாக இருந்தாலும் சரி, நம்ம சுற்றி எந்த ஒரு பேட் வைப்ரேஷனும் வந்து இருக்காது. எந்த ஒரு கெட்ட சக்தியாலையும் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் தான் ஸ்ரீ நரசிம்மர். அப்படிப்பட்ட நரசிம்மர் அவதாரம் எடுத்த ஒரு இடத்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், அகோபிலம். இந்த இடம், இந்த இடத்தோட பேர் வந்து அகோபிலம். 97வது திருத்தலமாக நம்ம வந்து வந்திருக்கோம். 108 திவ்ய தேசத்தில் நம்ம வந்திருக்கிறது வந்து 97. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த மலையே வந்து நிறைய கோவில்கள், ஒரு கைடு இல்லாமல் நம்ம வந்து போக முடியாது, நிறைய வந்து கோவில்கள் இருக்கும். அதில் முக்கியமாக சொல்லணும்னா, நரசிம்மர் வந்து அந்த தூணை உடைத்துட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மலை இருக்கும், அந்த மலை தான் வந்து தூண் மாதிரி இருக்கும், அதை தான் வந்து உடைச்சிட்டு வந்திருப்பார். ஏற்கனவே நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு இந்த பதிவு நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது எந்தெந்த இடங்கிற அந்த விளக்கம்லாம் அதை கொடுத்துருப்பேன். நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நம்மளோட பதிவு சாய் மோட்டிவேஷன் சேனலில் பார்க்காதவங்க ஏற்கனவே அகோபிலம்ங்கிற டைப் டேட்டில் வந்திருக்கோம். நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு போ வீடியோ வந்திருக்கோம், அதை போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். நீங்கள் எப்படி போகணும் வரணும் அந்த டீட்டெயிலும் அதுலேயே வந்துருக்கோம். இப்போ இந்த ஸ்தலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலையில் வந்து நிறைய கோவில்கள் இருக்கும். நரசிம்ம அவதாரம் எடுத்த இடம், எந்த இடத்துல வந்து அந்த இரணியனுங்கிற அந்த அரக்கனை வந்து கொன்றாரு, அந்த அரக்கனோட மகன் தன்னோட பக்தன் பிரகலாதனுக்கு வந்து எங்கே காட்சி கொடுத்தாரு, பிரகலாதன் எந்த இடத்துல உட்காந்து தவம் செய்தார், அந்த குழந்தை பிரகலாதங்கிற குழந்தை வந்து எந்த இடத்துல உட்காந்து தன்னோட பகவானை நினைத்து பெருமாள் விஷ்ணு பகவானைக்காக தவம் புரிந்த ஒரு இடம், அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் தவம் புரிந்த இடம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய இடங்கள் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல வந்து லக்ஷ்மி தேவி நரசிம்மரை சாந்தப்படுத்துவதற்காக எந்த இடத்துல லக்ஷ்மி தேவிக்கும் நரசிம்மருக்கும் 2வது முறையாக திருமணம் நடந்து லக்ஷ்மி தேவி போயிட்டு நரசிம்மரோட மடியில் வந்து உட்காருவாங்க. அதுக்கப்புறமா தான் நரசிம்மர் வந்து சாந்தம் அடைவார் அந்த இடம். அப்புறம் வதம் செய்து முடித்த பிறகு தன்னோட கைகளை வந்து கழுவுன இடம், கழுவி சுத்தம் பண்ணுவார் அந்த ரத்தம்லாம் போவதற்காக. இந்த மாதிரியான இடம் எல்லாம் நிறைய கோவில்களாக இருக்கும். அதனால் ஒரு கைடு இருந்தால் தான் இந்த மலை மேலே ஏறிட்டு நம்ம இறங்க முடியும். கிட்டத்தட்ட 1500-2000 படிக்கட்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மலைப்பகுதியான பாதையிலே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வெயில் காலத்தில் போனோம் அப்படின்னா. ஆனால் வந்து நடக்க முடியாதவங்க அந்த தோழி அப்படி அந்த தோலில் தூக்கிட்டு போவாங்களே அந்த மாதிரியான சர்வீஸ் இருக்குது, தோழி சர்வீஸு, அந்த தோழியில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 2500 ரூபாயிலேருந்து 3500 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 2500 ரூபாயிலேருந்து
3,500 ரூபாய் வரைக்கும் மலையேறி மரத்துலேயே வந்து அந்த தோழி தூக்கிட்டு போகிறவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொன்னால் வயதானவங்க அது மூலமாக இந்த மலை மேலே இருக்கிற கோவில்கள் அனைத்தும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து ஆந்திராவில் இருக்குது இந்த கோவில். இடம் அந்த அட்ரஸ் எல்லாமே ஏற்கனவே கிளியராக சொல்லிட்டேன். தெரியாதவங்க ஏற்கனவே நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நம்ம சேனலில் வந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக புரியும். ஸ்ரீ வாங்கை படமாக 108 பெருமாள் போற்றி மந்திரங்களை சொல்லலாம். ஓம் ஸ்ரீ அரங்கநாத அரங்கநாதன் பெருமாளை போற்றி, ஓம் அழகிய மடவாளம் பெருமாளை போற்றி, ஓம் புருஷோத்தமன் பெருமாளை போற்றி, ஓம் புண்டரி காட்ச பெருமாளை போற்றி, ஓம் சுந்தரராஜ பெருமாளை போற்றி, ஓம் அப்பகுடத்தான் பெருமாளை போற்றி, ஓம் ஹரஷாப விமோச்சன பெருமாளை போற்றி, ஓம் ஜெகத் ரட்சகன் பெருமாளை போற்றி, ஓம் கஜேந்திரன் பெருமாளை போற்றி, ஓம் ராமர் பெருமாளை போற்றி, ஓம் ஆண்டளக்கும் பெருமாளை போற்றி, ஓம் ஆறாவ முத பெருமாளை போற்றி, ஓம் உப்பிலியப்பன் பெருமாளை போற்றி, ஓம் ஸ்ரீனிவாசன் பெருமாளை போற்றி, ஓம் சாரநாதன் பெருமாளை போற்றி, ஓம் ஜெகநாதன் பெருமாளை போற்றி, ஓம் கோலவில்லி பெருமாளை போற்றி, ஓம் பக்தவக்ஷலம் பெருமாளை போற்றி, ஓம் சௌரிராஜ பெருமாளை போற்றி, ஓம் லோகநாதன் பெருமாளை போற்றி, ஓம் சுந்தரராஜ பெருமாளை போற்றி, ஓம் நீலமேகம் பெருமாளை போற்றி, ஓம் மணி பர்வத பெருமாளை போற்றி, ஓம் நரசிம்மன் பெருமாளை போற்றி, ஓம் கிருபசமுத்திர பெருமாளை போற்றி, ஓம் பரிமளம் ரங்கநாதன் பெருமாளை போற்றி, ஓம் திரிவிக்ரம பெருமாளை போற்றி, ஓம் கோபாலகிருஷ்ண பெருமாளை போற்றி, ஓம் குடமாடு கூத்தன் பெருமாளை போற்றி, ஓம் புருஷோத்தம பெருமாளை போற்றி, ஓம் ஹேம ரங்கநாத பெருமாளை போற்றி, ஓம் சாஸ்வத தீபாய நாராயண பெருமாளை போற்றி, ஸ்ரீ வைகுந்தநாத பெருமாளை போற்றி, ஓம் லக்ஷ்மி ரங்கநாதன் பெருமாளை போற்றி, ஓம் வரதராஜ பெருமாளை போற்றி, ஓம் தாமரையால் கேள்வன் பெருமாளை போற்றி, ஓம் கேதார பதிவாராய பெருமாளை போற்றி, ஓம் தேவநாயக பெருமாளை போற்றி, ஓம் ஸ்ரீனிவாசன் பெருமாளை போற்றி, ஓம் கோவிந்தராஜ் பெருமாளை போற்றி, ஓம் தேவநாத பெருமாளை போற்றி, ஓம் திரு விக்ரம பெருமாளை போற்றி, ஓம் தேவராஜ பெருமாளை போற்றி, ஓம் அஸ்தபுஜ பெருமாளை போற்றி, ஓம் தீப பிரகாச பெருமாளை போற்றி, ஓம் யோக நரசிம்ம பெருமாளை போற்றி, ஓம் ஜெகதீசன் பெருமாளை போற்றி, ஓம் பாண்டவ தூத பெருமாளை போற்றி, ஓம் சந்திரசூட பெருமாளை போற்றி, ஓம் திருவிக்ரம பெருமாளை போற்றி, ஓம் யதோதகாரி பெருமாளை போற்றி, ஓம் கருணாகர பெருமாளை போற்றி, ஓம் நீலமேகம் பெருமாள் போற்றி, ஓம் ஆதிவராக பெருமாளை போற்றி, ஓம் பவளவண்ண பெருமாளை போற்றி, ஓம் வைகுந்தநாத பெருமாளை போற்றி, ஓம் விஜயராகவ பெருமாளை போற்றி, ஓம் பக்தவக்ஷல பெருமாளை போற்றி, ஓம் வைத்திய வீரராகவ பெருமாளை போற்றி, ஓம் வெங்கடகிருஷ்ண பெருமாளை போற்றி, ஓம் நீர்வண்ண பெருமாளை போற்றி, ஓம் நித்திய கல்யாண பெருமாளை போற்றி, ஓம் ஸ்தல சயன பெருமாளை போற்றி, ஓம் யோக நரசிம்ம பெருமாளை போற்றி, ஓம் ராமசந்திர பெருமாளை போற்றி, ஓம் தேவராஜ பெருமாளை போற்றி, ஓம் பரமபுருஷ பெருமாளை போற்றி, ஓம் புருஷோத்தம பெருமாளை போற்றி, ஓம் பத்ரிநாத பெருமாளை போற்றி, ஓம் மூர்த்தி பெருமாளை போற்றி, ஓம் கோவர்த்தன கிரிதாரி பெருமாளை போற்றி, ஓம் நவமோகன கிருஷ்ண பெருமாளை போற்றி, ஓம் துவாரகா தீட்ச பெருமாளை போற்றி, ஓம் பிரகலாத வரத பெருமாளை போற்றி, ஓம் ஸ்ரீனிவாச பெருமாளை போற்றி, ஓம் நவமுகுந்த பெருமாளை போற்றி, ஓம் அபய பிரதாய பெருமாளை போற்றி, ஓம்
கத்துர சுவாமி பெருமாளை போற்றி, ஓம் சுவாமிநாத பெருமாளை போற்றி, ஓம் சுந்தர் பெருமாளை போற்றி, ஓம் அமிர்தா நாராயணசாமி பெருமாளை போற்றி, ஓம் தேவாதி தேவ பெருமாளை போற்றி, ஓம் மாயப்பிரான் பெருமாளை போற்றி, ஓம் குரளப்பன் பெருமாளை போற்றி, ஓம் பாம்பனையப்பன் பெருமாளை போற்றி, ஓம் அனந்த பத்மநாப பெருமாளை போற்றி, ஓம் ஆதிகேசவ பெருமாளை போற்றி, ஓம் திருவால் மார்பன் பெருமாளை போற்றி, ஓம் வாமன சேத்திர பூர்ணாய பெருமாளை போற்றி, ஓம் தூதரின் நாத பெருமாளை போற்றி, ஓம் வைகுந்தநாத பெருமாளை போற்றி, ஓம் விஜயசன பெருமாளை போற்றி, ஓம் காய்சின வேந்தன் பெருமாளை போற்றி, ஓம் அரவிந்த லோக்ஷண பெருமாளை போற்றி, ஓம் ஸ்ரீனிவாசன் பெருமாளை போற்றி, ஓம் வைத்த மாநித பெருமாளை போற்றி, ஓம் மகர நெடுங்குழி காத்தான் பெருமாளை போற்றி, ஓம் ஆதிநாத பெருமாளை போற்றி, ஓம் வடபத்ரசாயி பெருமாளை போற்றி, ஓம் நாராயண பெருமாளை போற்றி, ஓம் கூடல் அழகர் பெருமாளை போற்றி, ஓம் கல்லழகர் பெருமாளை போற்றி, ஓம் காலமேக பெருமாளை போற்றி, ஓம் சௌமிய நாராயண பெருமாளை போற்றி, ஓம் கல்யாண ஜெகநாதன் பெருமாளை போற்றி, ஓம் சத்தியகிரிநாத பெருமாளை போற்றி, ஓம் பார்க்கடர்ந்த பெருமாளை போற்றி, ஓம் பரமநாத பெருமாளை போற்றி. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.